in the H1 with my day ones. That's the time to say something if you wanna say something. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு குட்டி அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாம்சங்கோட டேப் A7 லைட்டு தான் வந்து அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதோட வேரியண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஒய்ஃபை ஒன்லி வேரியண்ட் தான். 3GB 32GB வந்து இதோட மாடலு. இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,000 சாம்சங் பிளாஸாலே கிடைக்கும். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, டேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைனலாக வந்து இதுதான் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய சாம்சங் கேலக்ஸி டேப் A7. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கேலக்ஸி டேப் அப்படிங்கிறது க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயே வந்து கேலக்ஸி டேப் A7 லைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரேம் அண்ட் ரோம் வேரியண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து கேலக்ஸி டேப் A7 லைட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு சாம்சங் பிராண்டிங் இருக்குது. அடுத்து பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேப்லெட்டு, ட்ராவல் அடாப்டர், டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் பின்னு, மேனுவல். அடுத்து இதோட MRP பார்த்தோம்னா 14,500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 12,000 தான் வரும். அண்ட் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள டேப்லெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கேலக்ஸி டேப் A7 லைட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கான டேப்லெட்டை வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அண்ட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி கேபிளு அண்டு சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நார்மல் அடாப்டர் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. சாம்சங்கோட நார்மல் அடாப்டர் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாச்சும் கொடுத்துருக்கலாம், பட் அவங்க கொடுக்கல. சார்ஜர் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதையும் ஓரமாக வச்சிடலாம். அண்ட் பாக்ஸில் வந்து சிம் எஜெக்டர் பின்னு வந்து இன்க்ளூட் பண்ணிக்காங்க. பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். இப்போ பாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு டேபுக்கு வரலாம். டேபு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணாமல் ஒரு துணி கிளாத்தில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் நம்ம பை பண்ணிக்கக்கூடிய வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா சில்வர் கலரு, ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மற்றபடி ஃபுல்லாகவே மெட்டல் பாடி தான். அண்ட் இதோட ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு மைக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டைப் சி போர்ட்டு அண்ட் ஸ்பீக்கர் வந்து 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மைக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா பார்த்தோம் அப்படின்னா 8MP, ஃப்ரண்ட்டில் வந்து 2MP தான் கேமரா. அண்ட் இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.7 inches. காம்பேக்டாக இருக்கும், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு காம்பேக்டாக இருக்குது. அண்ட் A7 வாங்கினோன்னா அதில் வந்து 10 inch டிஸ்பிளே. அது வந்து ஹேண்டில், ஒன் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டால்பி அட்வான்ஸ் சப்போர்ட்டோட. ஃபஸ்ட் ஸ்பீக்கர் வந்து இங்கே இருக்குது. அண்ட் செகண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா டாப்பில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அண்ட் இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். அது வந்து சேஃப்டிக்காக வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டியிருக்கிறேன். பட் அது வந்து பாக்ஸோடு வராது. இப்போ ஃபஸ்ட்டு டேப்லெட் ஆன் பண்ணலாம். டேப்லெட் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸு இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இதில் வந்து ஆட்டோ ரொட்டேட் ஆப்ஷனும் வந்து அதில் வந்து எனேபிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணும்னா எப்படி வேணாலும்
ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வைக்கல, டேப் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துட்டோம். சாம்சங் ஆப்ஸ் மட்டும் இருக்கும், அதை நம்ம வேணும்னா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். கேமராவோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா மீடியமாக தான் இருக்கும். டேப் எல்லா டேப்லேயுமே வந்து கேமராவோட குவாலிட்டி வந்து மீடியமாக தான் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் கொஞ்சம் பரவாயில்ல. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு யூஸ் ஆகும், மற்றபடி ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியாது. செல்ஃபி கேமராவும் அதே மாதிரி தான் மீடியமாக இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இதோட வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா ஒய்ஃபை ஒன்லி வேரியண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா 11,999 வருது, அதாவது 12,000 ரவுண்டாக. அண்ட் இதோட வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக வந்து கேஸ் ஒன்று கொடுத்தாங்க, பேக் கேஸும் டெம்பரும் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க ஷோரூமில். நம்ம ஷோரூமில் வாங்கினா மட்டும்தான் இது வந்து இன்க்ளூட் ஆகும், ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம தனியாக தான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். ஓகே, ஃபைனலாக வந்து இதோட ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3GB 32GB ரோம் இருக்கக்கூடிய வேரியண்ட்டு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் ஒய்ஃபை ஒன்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 12,000 வருது. இதிலே 4G எனேபிள் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா 15,000 வரும். அண்ட் 4GB ரேம் 64GB ரேம் ஒய்ஃபை ஒன்லி இருக்கிறது வந்து 16,000. அதிலே 4G சிம் போடுற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா அது வந்து 18,000 கிட்ட போகும். பட் இது வந்து எனேபிள் தான், இது வந்து ஓகே தான். 3GB ரேம் வந்து நமக்கு ஓகேவாக தான் இருக்கும், காஸ்ட்டும் கம்மி தான். மினிமம் 12,000 பட்ஜெட்டில் வந்து டேப் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் A7 லைட் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தோம்னா மினிமம் 1.5 நாள் வந்து நிற்கிது, லைட்டு யூசேஜ் பண்ணோம்னா 1.5 நாள். அண்டு கேமிங்க்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாது. அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீலியோ P22 டேப் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. மொபைல் ப்ராசஸர் கிடையாது, மொபைல் ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், பட் இவங்க வந்து டேப் ப்ராசஸர்னு சொல்லியிருக்கிறாங்க. மீடியமான கேம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம், ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ண முடியாது. நார்மல் யூசேஜுக்கு இது வந்து பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். கேம் ப்ளே வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா 1 நாளுக்குள்ளே தான் பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.